நமஸ்காரம் சனாதன தர்மத்தில் தான் அவரவர் விருப்பத்துக்கு தகுந்தா போலே எத்தனை வகையாய் பக்தி செய்தலை குறித்து வைத்திருக்கிறார்கள் பெருமானுடைய நாமங்கள் அவற்றை சொல்ல வேணும் எத்தனையோ நன்மைகள் ஏற்படும் நாமத்தை சொல்லுதல் கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா அப்படி மட்டும் எழுதி வைக்கவில்லை இதில் அவரவர் விருப்பப்படி பல முறைகள் காணப்படுகின்றன நாமத்தை கீர்த்தனமாய் சங்கீர்த்தனமாய் பாடுவது அது நாம சங்கீர்த்தனம் பஜனை எல்லாரும் சேர்ந்து பாடலாம் மிக்க ஆனந்தத்தை கொடுக்கும் அது ஒரு வகை அடுத்தது நாமமே மந்திரமாகிறது மந்திரத்தை ஜபிக்கிறோம் அத மந்திர ஜபம்னு சொல்லுகிறோம் சங்கீர்த்தனமாக பாடலாம் மந்திரமாக கொண்டு அதே நாமத்தை ஜபிக்கலாம் நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சம் முறை ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை இப்படி பலதும் உள்ளன இதெல்லாம் மந்திரம் மற்றொன்று நாமங்களை கொண்டு அர்ச்சனை செய்தல் புஷ்பங்களையோ துளசியையோ கொண்டு பெருமானுக்கு அர்ச்சனை செய்தல் புஷ்பார்ச்சனம் தெரியும் பில்வதளங்களாலே பில்வ மலர்களாலே அர்ச்சனை கேள்விப்படுகிறோம் அப்போது நாமங்களின் வரிசையை சொல்லுவோம் நாமாவளி அஷ்டோத்தர சதநாமாவளி அஷ்டோத்தர சகசிரநாமாவளி அதெல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்தது அதுவும் அந்த நாமத்தோடே சம்பந்தப்பட்டது நாமங்களை கோத்து கோத்து விஷ்ணு சகசிரநாமம் ராம சகஸ்திரநாமம் கிருஷ்ண சகஸ்திரநாமம் அவரவருடைய இஷ்ட தெய்வத்துக்கு சகஸிரநாமம் உள்ளது அது ஸ்லோகங்களாகவே இருக்கும் ஆயிர நாமங்களும் வரிசையாக ஸ்லோகங்களாக இருக்கும் அதை பாராயணம் பண்ணுவது இது மற்றொரு வகை ஸ்லோகங்கள்னு சொன்னால் பாராயணம் பண்ணுவது நாமம்னு சொன்னால் புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணுவது அதே நாமம்னு சொன்னால் பஜனையாக குரலெடுத்து பாடுவது சங்கீர்த்தனம் அந்த நாமமே மந்திரமாகும்போது மந்திரத்தை ஜபித்தல் இன்னும் முடியவில்லை இன்னும் இருக்கிறது நாமங்களை சொல்லி பல்லாண்டு பாடுதல் கண்ணனே உனக்கு பல்லாண்டு கண்ணனே நீ வாழி ராமனே வாழி அப்படின்னு வாழ்த்து சொல்லுதல் பல்லாண்டு பாடுதல் அதுவும் நாமங்களை கொண்டு செய்வோம் அதை சொல்லலாம் போற்றுதல் பல்லாண்டு பாடுதல் வாழி வாழி என்று கூறுதல் இதெல்லாம் ஒரு வகை ஸ்தோத்திரம் இது மற்றொரு வகை பெருமானுடைய அருமை பெருமைகள் அவருடைய வீர தீர பிரதாப செயல்கள் அவருடைய வெற்றிகள் அடியார்களுடைய பகைவர்களை ஒழித்த சரித்திரம் அடியார்களை காத்த சரித்திரம் அவருடைய எண்ணிறந்த பண்புகள் நற்பண்புகள் நல்ல குணங்கள் இவற்றையெல்லாம் புகழ்ந்து பாடுதல் அதுதான் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அனேன இது ஸ்தோத்திரம் நன்கு புகழப்படுகிறான் அவருடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி புகழ்ந்து பாடுதல் அதை ஸ்தோத்திரம்னு சொல்றோம் தோத்திரம் ஜபித்தல் தோத்திரம் புகழ்தல் போற்றி பல்லாண்டு அர்ச்சனை பாராயணம் நாம நாமசங்கீர்த்தனம் இன்னும் எத்தனை வேண்டும் லோகோ பின்ன பின்னருச்சிகி உலகத்தில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகைப்பட்டவர் அவரவருடைய விருப்பங்கள் மாறுபடும் எல்லாரையும் ஒன்றே செய்து சொன்னால் பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அதனால் அவரவருக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கொள்வோம் சிலருக்கு பஜனை பிடிக்கும் பாட பிடிக்கும் எனக்கு பாட தெரியாது சரி பாராயணம் பண்ணுகிறேன் சில பேருக்கு நீண்ட ஸ்லோகங்களாக பாராயணம் பண்ண பிடிக்காது வராது சரி ஒரே சின்ன மந்திரத்தை ஜபிப்போம் சிலருக்கு ஒரே மந்திரத்தை பல்லாயிரம் முறைகள் ஜபிக்க வராது சரி நூத்தி எட்டு நாமங்களை சொல்லி புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுவோம் இப்படி எத்தனை வகைகள் இத்தனை இருந்தும் நாம பண்ணாம இருந்து விட்டோமானால் அது நம்முடைய குறை பண்ண வேண்டும் எந்த முறையில் செய்தோம் அதை பெருமான் கேட்பதில்லை எந்த முறையிலாவது செய் அதற்குத்தானே இத்தனை வகைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி பக்தியோடு அதை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி இருக்குமானால் பெருமான் மிகவும் உகக்கிறார் இப்படி பலதரப்பட்டு இருப்பதிலிருந்து ஓ இத்தனையா என்று நினைக்காமல் இத்தனையை சொன்ன இந்த சனாதன தர்மம் எவ்வளவு சிறப்புடையதாக இருக்க வேண்டும் என்று வியந்து பின்பற்ற வேண்டும் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா வேலுக்குடி ஸ்ரீ ஊ வே கிருஷ்ணன் சுவாமி வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம் விளக்க என்னும் தொடர் உபன்யாசத்தை தினமும் உங்கள் மொபைலில் கேட்டு பயன்பெற கிஞ்சித் என் பணி என்னும் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளவும்